பிரபு பிரசாத் சேனல் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு குருமா செய்யலாம். உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள்களை பார்க்கலாம். 4 உருளைக்கிழங்கு கழுவி வேக வச்சு தோல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். தக்காளி 1/4 கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் 1 கப்பு, மல்லி, இஞ்சி, பலாவெலை, தேவையான அளவுக்கு உப்பு, பட்டை கிராமு, கருவேப்பிலை, கடுகு, எண்ணெய், பச்சை மிளகாய், மல்லித்தூள், வெற மிளகாய் பொடி, மஞ்சாத்தூள், கசகசை 1 ஸ்பூன், கசகசை 1 ஸ்பூன், பொட்டுக்கடல, இப்போ ஒரு சின்ன கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன். பச்சை மிளகாய், இஞ்சி, கிராமு பட்டை, இது கொஞ்சம் இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கசகசை போட்டுட்டு இருக்கிறேன், பொட்டுக்கடல போட்டுட்டு இருக்கிறேன், கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகாய், கிராமு பட்டை வறுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். தேங்காய், இப்போ இது நைஸ் மிக்சி பண்ணிக்கலாம். பாருங்க எப்படி, இதில் தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்சி பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் மேல கடாய் வச்சு எண்ணெய் ஊத்திட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை, பலாவெலை, வெற மிளகாய் தூள், மல்லித்தூள், மஞ்சாத்தூள், மிக்சி பண்ணி வச்ச அந்த மசாலா பேஸ்ட் கூட இதில் போட்டுட்டு இருக்கிறேன். உப்பு போட்டுட்டு இருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறேன். கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதோ இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். இது சப்பாத்திக்கு, பூரிக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்க உருளைக்கிழங்கு குருமா ரெடி.